ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாகன ஓட்டிகளுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான அறிப்பு தான் நீங்கள் பைக் ஓட்டினாலும் சரி கார் ஓட்டினாலும் சரி நீங்கள் எல்லாமே உங்களுக்கான ஒரு புதிய அறிப்பு தான் இந்த வீடியோ நாம் இப்போ ப்ரீஃபாக பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல் தமிழக அரசு என்ன உத்தரவு கொண்டு வராங்க என்ன புதிய அறிவிப்புகள் வெளியிடறாங்க ரேஷன் அட்டை என்ன உத்தரவு கொண்டு வராங்க எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரிக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்து இருக்க பெல் பட்டனோ கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்காகவும் சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் தமிழக அரசு என்ன உத்தரவு கொண்டு வரானு உங்களுக்கே தெரிய வரும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் இப்போ ரீசெண்டாக கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் எல்லாமே வீட்டில இருந்து முடங்கி முடக்கிக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து மக்கள் வீட்டை விட்டு வெளியே வெளியேறக்கூடாது பைக் ஓட்டவே கூடாது அரசு உத்தரவிட்டாங்க இந்த மாதிரி பட்சத்தில் அரசு ஒரு புதிய அறிவிப்பாங்க நீங்கள் வந்து உங்களோட பைக்கில் வந்து போகும்போது கன்ஃபர்மா போலீஸ் பிடிச்சி ஆர்சி புக் இருக்கா இல்லை வந்து நம்மளுக்கு ஓட்டுன டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா எல்லாமே செக் பண்ணி பார்ப்பாங்க அந்த காலாவதியான தேதியும் பார்ப்பாங்க கன்ஃபார்மாக இப்போது நம்ம தமிழக அரசு என்ன உத்தரவிட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸும் சரி உங்களுக்கான ஆர்சி புக்கும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலாவதி ஆனாலும் காலாவணியான தேதி வந்து நம்மளுக்கு நீடிக்கப்பட்டிருக்குங்க அதாவது செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்க வந்து அந்த ஓட்டுநர் டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்க வந்து எங்கே வேணா தமிழகம் முழுவதும் பயணிக்கலாம்னு சொல்லிருக்கோங்க அதாவது கொரோனா பரவல் காரணமாக கால அவகாசம் நீடிப்பு ஓட்டுநர் உரிமம் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை செல்லும் சொல்லிருக்கங்க கொர்னோ பொருள் காரணமாக ஓட்டுநர் உரிமம் உட்பட மோட்டார் வாகனங்கள் தொடர்பான ஆவணங்களை நல்லுபடியாகும் காலத்தை செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை மத்திய அரசு நீடிக்கப்பட்டுள்ளது இது எல்லாமே யார் நீடிக்கப்பட்டிருக்காங்கன்னா நம்மளோட மத்திய அரசு இது வந்து நீடிக்கப்பட்டிருங்க இது எல்லாமே ஒரு மகிழ்ச்சிகரம் அறிவிப்பு தான் இதனால பார்க்கும்போது போது இப்போ கொரோனா காலம் கொரோனா கால கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே விட்டு வெளியே போக முடியாத கட்டத்தில் வந்து இப்போ அந்த டிரைவிங் லைசன்ஸை ரினியூ பண்ணுறதுக்கு அவங்க வீட்டை விட்டு வெளியே போகிதாங்கணும் இந்த மாதிரி பட்சத்தில் அவங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்ன்ற காரணத்தால் தான் இந்த டிரைவிங் லைசன்ஸான டியூ டேட்டும் இன்னொரு பக்கம் அதனால எக்ஸ்பிரி டேட்டு எல்லாமே நம்மளுக்கு நீடிக்கப்பட்டிருக்குங்க அது என்ன அப்படின்னா இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் துறை அமைச்சகம் சார்பில் நேற்று அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அதில் கூறியதாவது கொரோனா பொருளால் எழுந்துள்ள கடினமான காலகட்டத்தை கருத்தில் கொண்டு ஓட்டுநர் உரிமம் வாகன பதிவு சான்றிதழ் வாகன தர சான்றிதழ் வாகனங்களுக்கான அனுமதி சான்றிதழ் என அனைத்துக்கும் என செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு காலாவதியான மேற்கூறிய சான்றிதழ் அனைத்தும் வரும் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை செல்லுபடியாகும் எனவே குறிப்பிட்ட தேதிகளுக்கு பிறகு காலாவதியாகிய வாகன சான்றிதழ்களை வைத்திருப்பவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தல் அபராதம் விதித்தல் போன்ற எந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டாம் என்று மத்திய அரசு உத்தர்ட்ருக்கங்க அதாவது இந்த சான்றிதழ் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து டேட் வந்து எக்ஸ்பரி ஆனாலும் நீங்கள் வந்து அவங்க மேலே கேஸை ஃபைல் பண்ணக்கூடாது அப்படின்னும் நம்மளோட மத்திய அரசு ஒரு புதிய அறிப்புட்டுருக்கோங்க நன்றி